ஒரு சீடன் போதிமர நாடி வந்தான் குருவே நீங்க வந்து என்ன வெறுமையா இருக்க சொன்னீங்க இப்ப மறுபடியும் வெறுமையானவன ஆயிட்டேன் அதனால வந்து இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து நின்னான் உடனே அந்த குரு பக்கத்துல இருந்து ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில அடிச்சு போய் அந்த வெற்று தனிமையையும் வீசி எரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொன்னாரு நான் இப்ப காலியா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்க அது உண்மை இல்லை ஏன்னா இன்னும் அதில் நான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது கஷ்டம்தான் ஆனாலும் மனிதன் அதுக்குள்ள இருக்கிற நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளோ தூரம் தூக்கி சுமந்துகிட்டு வந்த மனசின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்து சிரிப்பான் இதுதாங்க பெரியவங்க சொல்லி இருக்காங்க ஆலோசனை நம்ம ஆளோர்தன் தலையில பெரிய மூங்கில் கூடையோட ரயிலில் வந்து உட்கார்ந்தான் கூடைய தலையில இருந்து கீழே இறக்கி வைக்கல எதிரில் இருந்தவர் கேட்டார் ஏங்க எதுக்காக இதை அனாவசியமாக சுமந்துக்கிட்டே வரீங்க கீழே இறக்கி வையுங்களேன்னாரு இல்லைங்க நான் வீட்டை விட்டு புறப்படும் போது என் பையன் சொல்லிப்பான் கூடையை தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னாரு சின்ன பையன் விவரம் இல்லாமல் சொல்லியிருப்பான் இப்போ நீங்கள் நேரில் வந்தால் பார்த்துக்கிட்டா இருக்கான் நீங்கள் இறக்கி வையுங்க அப்படின்னாரு அவர் அவன் நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கல ஆனாலும் இந்த கூடையை இறக்கி வச்சால் அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னாரு அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர் அவன் தனக்கு டிக்கெட்டு வேணாம்னு சொல்லி இந்த கூடைக்குள்ளே தாங்க உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு அறிவு